உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற 2.0 படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார், ஏஆர் ரஹ்மான், லைகான்னு ஜாமவான்கள் இணைஞ்சிருக்கிற 2.0 படத்தோட கிராபிக்ஸ் வேலைகளால தான் சிக்கலே தொடங்கியிருக்கான். டைரக்டர் சங்கர் கிராஃபிக்ஸ்க்காக முதல்ல ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க செஞ்ச வேலைகளை திருப்தி இல்லாததுனால மறுபடியும் கிராஃபிக்ஸ்க்காக கொடுத்துருக்காராம். அதனால படம் தயாராகி தியேட்டர்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கே 2019 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில 2.0 படத்தோட கதை அப்படின்னு ஒரு கதை சினிமா வட்டாரத்தில் பரவி வருது. செல்போனோட வருகையால உலகத்துல பறவை இனங்கள் குறைஞ்சிட்டு வருது. முக்கியமா சொல்லணும்னா சிட்டுக்குருவி போன்ற அரிய வகை பறவை இனங்கள் அழிஞ்சு போயிருக்குன்னு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படி அழியப்படுற பறவை இனத்தை சேர்ந்த ஒரு பறவைக்கு ஒரு அரிய சக்தி கிடைக்கிறதாகவும், அந்த சக்திகளை யூஸ் பண்ணி உலகம் முழுக்க இருக்கிற செல்போன்களை செயலழிக்க வைக்கிறதாம் அந்த வில்லன் பறவையாம். அதோட உலகத்தையே தான் கண்ட்ரோல கொண்டு வரதுக்காகவும் ட்ரை பண்ணுதாம் அந்த வில்லன் பறவை. இந்த பிரச்சனையில இருந்து உலகத்தை காப்பாத்த ஒரு ரோபோவை உருவாக்குற வசீகரன். அந்த ரோபோவும் பறவை வில்லனுக்குமான மோதல் தான் படம் அப்படின்னு சொல்றாங்க. பறவை வில்லனா சக்தி வாய்ந்தவரா நடிக்கிறாரு ஆக்டர் அக்ஷய்குமார். படத்தோட நீளம் வெறும் 100 நிமிடங்கள் தாங்கிறதுனால படத்தோட வேகத்தை தட போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படத்துல காதல், காமெடி இப்படிப்பட்ட எந்த ஒரு காட்சியும் இல்லையாம். சோ முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு திருப்தி ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. யூடியூப் ஆப்ல மாலைமலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.